வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சிஎன்சியில் சாம்பர் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாம்பர் ப்ரோக்ராம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒர்க் பீஸ் பாருங்கள், இது வந்து லென்த் 70 mm இருக்குது, அண்ட் தென் இதோட டயாமீட்டர் வந்து 40 mm இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த டயாமீட்டர் 40 எஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னு இது மாதிரி நம்ம வந்து சாம்பர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் தான் இப்போ G01 யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். நான் வந்து இந்த ஸ்டெப் டர்னிங்லாம் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாக இங்கே இருக்கிற மெட்டல் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பர், அதாவது இந்த C41, இந்த எட்ஜில் நம்ம மெட்டலை ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இது சாம்பரா ரேடியஸா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், C1 × 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல C1 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த சாம்பரோட லென்த் வந்து 1 mm அப்படின்னு குறிக்குது. இந்த 45 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 45 degree ஆங்கிள், அதுதான் இந்த 45 அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ அப்போ 1 mm × 45 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது மாதிரி நம்ம சாம்பர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த 1 mm அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1 mm. 45 degree அப்படிங்கிறது இதோட ஆங்கிள், இதோட ஆங்கிள் வந்து 45 degree. இதுதான் வந்து இவங்க சிம்பிளாக ஷார்ட்கட்டை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, C1 × 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே ஒரு சமயம் நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், C1 × 30 அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஆங்கிள் 45 பதிலாக 30 அப்படின்னு மீனிங், ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு எப்படி கொடுக்கலாம், இந்த C1 × 45 எப்படி கொடுக்கலாம், 1 × 30. இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய சாம்பர் வேல்யூஸ். இது இல்லாமல் எப்படி கொடுக்கலாம்னா, இப்படி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு, C1 × 1 இல்லைனா C1 × 2. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதை குறிக்கிறோம், இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, சி அப்படிங்கிறது சாம்பர், இந்த 1 × 1 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் × டிஸ்டன்ஸ். ஸோ சாம்பரை வந்து டிஸ்டன்ஸ் × டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சாம்பரை வந்துட்டு டிஸ்டன்ஸ் × ஆங்கிளில் கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் × டிஸ்டன்ஸில் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இது மாதிரி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சாம்பரோட வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அது மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கில் டைட்டில் பிளாக்லாம் நம்ம பார்த்துருப்போம், அங்கே வந்து நோட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி நோட்டுன்னு போட்டுட்டு அங்கே வந்து ஆல் சாம்பர் எட்ஜஸ் எவ்வளோ வேல்யூ, அந்த சி வந்து 1 × 45 degree இல்லை 30 சம்திங், வாட் இஸ் த வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கில் வந்து சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த மிஷினோட பர்பஸ்க்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல ஆர்ஜின் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் ட்ராயிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த மிஷினோட டேபிள் சைஸை பொறுத்து இங்கே தான் ஆர்ஜின் பாயிண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்லாம் கூட டிஃபால்ட்டான வேல்யூஸ்லாம் இருக்கும். அப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கை நம்மளுக்கு கிளியராக ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளே நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக் ட்ராயிங்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராமராக இருக்கிறோம், நமக்கு வந்து ட்ராயிங் தேவையில்லை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த ட்ராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ராயிங்கில் எக்ஸ்பிரஸில் ப்ரொடக்ஷன் ட்ராயிங்கில் நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நிறையா சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, GD&T சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ GD&T நம்மளே கோர்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். GDS இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இண்டஸ்ட்ரி போகும்போது, ப்ரொடக்ஷனில் போனீங்க, நான் வந்து ப்ரோக்ராமராக போகிறேன் அப்படின்னாலும் ட்ராயிங்கை பற்றியான நாலேஜ் கண்டிப்பாக வேணும், ஓகே? இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஒரு ரியல் ஒர்க் பீஸ் ரன் ஆகும்போது எப்படி மெட்டலாக ரிமூவ் ஆகும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்டெப் டர்னிங் ஒரு ஆப்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது ஒரு டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில், இப்போ இந்த கார்னர் பாருங்கள், இங்கே இருக்கிற கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கரெக்டுங்களா? பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்னர் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு இந்த வித்து கொடுத்துருக்காங்க, அந்த வித்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெட்டலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து ஃபீட் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இது வந்து டூல், நம்ம டூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். எவ்வளோ வித்து, அந்த வித்து அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சாம்பர் வேல்யூ அங்கேருந்து எடுத்துக்கிறோம்,
டயாமீட்டர் D1 எவ்வளவு, D2 எவ்வளவு, இங்கே பாருங்களேன். இங்கே விற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டேரக்டாக இந்த வேல்யூ அப்படி எடுத்துக்க முடியாது. லோயர் டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்பர் டயாமீட்டர் வேல்யூ இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் முன்னாடி போட்ட மாதிரி அந்த டி இன்ட்டு டிஓ இல்லை வந்து டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆங்கிளோ இது ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் அவங்க வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த ஒர்க் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒர்க் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது இங்கே ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு ஆஃபை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல பெருசாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து ஆரிஜின் பாயிண்ட் இருக்கிறத வச்சுக்கலாம். இது வந்து இசட் ப்ளஸ், இசட் மைனஸ், இங்கே மேலே போகிறது எக்ஸில் ப்ளஸ், இதில் கீழே வர்றது எக்ஸில் மைனஸ். இப்போது நான் வந்து எனக்கு இது ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு என்னென்னு தெரியும், 1 mm. இங்கே 45 degrees அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸும் 1 mm தான். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டூலை கொண்டு வந்து இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டூலை பொசிஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒர்க் பீஸில் டச் பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் டேப்பராக மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ரிலீஸ் ஆகிடுறேன். ஸோ பொசிஷன், அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்து செகண்ட் பாயிண்ட், இது வந்து தேர்ட் பாயிண்ட், இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் டைரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த்து பாயிண்ட் இதை மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வந்து எப்படி ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ப்ரோக்ராமாக நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன், கொண்டாந்து பொசிஷன் பண்ண போகிறேன். பொசிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், Z00 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸில் எந்த இடத்துக்கு பொசிஷன் பண்ணணும், வேல்யூ பாருங்கள், இது வந்து 40. ஓகேங்களா? எக்ஸில் வந்து 40, இந்த டாப் வந்து 40. அப்போ சாம்பர் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடம் வரும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 39 வரும். ஸோ எக்ஸில் வந்துட்டு 39. இசட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், +2 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கூலன் பம்ப் என்னென்னா ஆன் பண்ணிக்கிறேன். M08 போட்டு கூலன் பம்பை ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ டூல் வந்து இங்கேருந்து இதில் வந்து ஒர்க் பீஸில் டச் ஆகுது, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 வரும்போது மெட்டலை கட் பண்ண போகிறோம். ஸோ G01 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ் 39, அது கரெக்டாக 39 தான் இருக்கும், வந்து ஒர்க் பீஸில் டச் ஆயிரும். நான் வந்து இசட்டில் 0 வேல்யூ கொடுத்துக்கிறேன், அண்ட் தென் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன், 0.02 ஆர் 2 சம்திங். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒர்க் பீஸ் வந்து இங்கேருந்து டூல் வந்து ஒர்க் பீஸில் டச் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற டூல் வந்து நான் நம்பர் 3 மூவ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் G01 தான் யூஸ் பண்ணுவேன், எக்ஸ்லேயும் வேல்யூ சேஞ்ச் ஆகும், இசட்லேயும் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸில் என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகும், ஆல்ரெடி நான் வந்து 39 இருக்கிறேன். அப்போ மேலே டாப்புக்கு போகும்போது இதோட வேல்யூ நமக்கு தெரியும், 40. ஸோ அப்போ 39 40 ஆயிரும், 0 -1 ஆயிரும். அப்போ இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு ஆரிஜின் பாயிண்ட்டு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு -1. ஸோ அப்போ இசட்டில் வந்து -1 ஆயிரும். ஓகே, அடுத்தது இப்போ நான் வந்து 3rd பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு, இங்கேருந்து நான் ரிலீஸ் ஆகணும். ஸோ அப்போ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா Z00 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸில் வந்துட்டு நான் வந்து ஒரு 45 கொடுத்துக்கிறேன், இசட்டில் வந்து ஒரு +ல 15 கொடுத்துக்கிறேன். அப்புறம் M09 யூஸ் பண்ணி கூலண்ட் பம்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து வந்து இங்கே டச் பண்ணோம், இங்கே வந்து பொசிஷன் பண்ணோம், டச் பண்ணோம், க்ராஸாக கட் எடுத்தோம், வெளியே போயிட்டோம். மேபி இப்போ உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு ஸ்டெப் பிளானிங் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது வரைக்கும் வந்து இங்கே மேலே வந்து அதுக்கப்புறம் வெளியே போயிருப்போம். ஸோ நம்ம ஒர்க் பீஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கான முழு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த O1 ப்ரோக்ராம் கோடு, அதிலிருந்து லாஸ்ட்டை வந்து M30 வரைக்கும் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், அந்த சாஃப்ட்வேரில் போட்டு ரன் பண்ணி பாருங்கள், ரன் ஆகுதா அப்படின்னு. அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆச்சு அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், catcamptamil@hotmail.com. ஸோ இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை கரெக்டாக ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம், அதுக்கான ப்ரோக்ராமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில்
ஃபில்லட். ஸோ நம்ம ஒர்க் பீஸில் இது மாதிரி இவ்வளோ நேரம் ஷார்ப் பேச்சை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி எனக்கு ஒரு ஃபில்லட் மாதிரி வேணும், எனக்கு இது மாதிரி ஒரு ரேடியஸ் கட் பண்ண மாதிரி வேணும், இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் G0 G0 1 மட்டும்தான் பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் G0 2 G0 3 இந்த கூடலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.